150 கிராம் ஒருத்தங்க நகை வச்சிருக்கிறாங்களாம், அதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக்கிறேன்னு, நமக்கு வந்து 2.5% தான் ஜக்காத்து கடமை. 2.5% என்ன, 40 1/40 1 அந்த காலத்து பாஷையில் சொல்லுவாங்க. அது சதவீத கணக்கில் சொன்னால் 2.5, 40 1, 80 2, 20 1/2 அப்படின்ற கணக்கில் எடுத்தீங்கன்னா, இப்போ தான் எல்லாம் 100 வந்துருச்சே, அந்த காலத்தில் ரூபா நோட்டு கூட 100 பைசா கிடையாது. அந்த காலத்து ரூபா நோட்டுக்கு 96 பைசா தானே, 1 அணா 6 பைசா, 2 அணாக்கு 12 பைசா, 4 அணாக்கு 24 பைசா, அதனால 96 பைசா அந்த காலத்து ரூபா. 100 ஆக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து தசமத்தில் எல்லாம் உலகம் பூரா கொண்டு வந்ததில் 100 பைசாவாச்சு. அதனால எல்லாமே சதவீதத்தில் பேசுறதுனால 2.5% சொல்றோம். அப்ப 150 கிராம் இருக்குமே, ஆனால் 2.5 கிராமும் 1.5 கிராம், 100 கிராமுக்கு 2 கிராமு, 50 கிராமுக்கு 1.5 கிராமு, அப்ப 3 3.75 கிராம் ஏறக்குறைய இறப்போம். 4 கிராமத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஜக்காது கொடுத்துறீங்க. 150 கிராம் எவ்வளவு ஜக்காதுன்னு கேட்கறாங்கல்ல, 150 கிராம்ல 2.5% எவ்வளவுன்னா 3.75 கிராம். இந்த 3.75 கிராம் ஒரு தங்கத்தையோ அல்லது 3.75 கிராமுக்கு மதிப்புடைய ரூபாயவோ அவங்க ஜக்காத்தா கொடுத்து விடலாம்ங்கிறது தான் மார்க்கத்தில் உள்ளவங்கள, அதான் ஜக்காத்து. அதே நேரத்தில் ஜக்காத்து கடமையாவதற்கு ஒரு எல்லை இருக்குதுங்க. 10,000 ரூபா வச்சுக்கிறோம்னா ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எப்போ ஒருத்தன் பணக்காரங்கிற அந்தஸ்துக்கு வருவான்னு கேட்டால், குறைஞ்சது 11 பவுன் அவன் இருக்கணும், அல்லது 11 பவுனுடைய அளவுக்கு அவன்கிட்ட வந்து கேஷ் இருக்கணும், அல்லது கேஷும் தங்கமும் கலந்து 11 பவுன் வாங்குற அளவுக்கு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 87 கிராம் தங்கமோ அல்லது அந்த தங்கத்தை வாங்குவதற்கு உரிய ரொக்கமோ உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும். அல்லது ஒரு ஆள்கிட்ட வந்து தங்கமே கிடையாது, ஒரு 75,000 ரூபா பணம் வச்சிருக்காரு, இவருக்கு ஜக்காத்து கடமையா? கடமை கிடையாது. ஏன், 75,000 ரூபாய்க்கு நீங்க 11 பவுன் வாங்க இயலாது. உங்கள்கிட்ட இருப்பே மொத்தம் எவ்வளவு, 75,000 ரூபா தான், வேற நகர் நடத்த ஒண்ணுமே இல்லை. இந்த 75,000 ரூபாய்க்கு 11 பவுன் வாங்க முடியுமா? 11 பவுன் வாங்குவதற்கு 88,000 ரூபா வேணும் இன்னைக்கு மார்க்கெட்ல. இன்னைக்கு மார்க்கெட் 8,000 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, 11 பவுன் வாங்குவதற்கு எவ்வளவு வேணும், 88,000 ரூபா இருக்கணும். அப்பதான் அவருக்கு ஜக்காத்து கடமையாகும். இந்த 88,000ங்கிறது காலகாலத்துக்கு 88,000 இல்லை, அது ஏறுவது இறங்குவதை பொறுத்து மாறும். பவுனுடைய வேலை 5,000 ரூபாய் போச்சுன்னு சொன்னா 55,000 ரூபாய் ஜக்காத்து கடமையாயிரும். பவுனுடைய வேலை 20,000 ரூபாய் போச்சுன்னு சொன்னா 2,20,000 ரூபாய் வந்தா தான் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும். அப்ப 11 பவுனுடைய நகைக்கு உரிய அந்த ஜக்காத்தை வந்து நீங்க என்ன செய்யணும், அதுக்கு குறைவா இருந்தா கிடையாது, சரியா?